இப்ப இந்த வீடியோல நம்ம எந்த மேட்சை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பிரீமியர் லீக் 2021 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் 41st T20 மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். சோ ப்ரீவியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட டெலிகிராம் சேனல் பத்தி பாத்துருவோம். என்னோட டெலிகிராம் சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரடம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமா நீங்க தாராளமா என்னோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். சப்போஸ் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்தில் ஸ்ட்ரைட்டாவே உங்க டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பார்ல நீங்க சுந்தரடம்னு நீங்க கேப்ஷன்ல டைப் பண்ணினா போதும். அங்க வந்து பாத்தீங்கன்னா சஜஷன்ல என்னோட சேனல் வந்து ஷோ அவுட் ஆகும். ஸோ அது மூலமா கூட நீங்க கிளிக் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கிரிக்கெட் நடக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்தாலும் என்னோட டீம்ஸ்ல இல்லை அதாவது புதுசாக டீம் கிரியேட் பண்ணாலும் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸாக என்னோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் இருக்கிற ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்த அந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. ஆக்சுவலாக ஷார்ஜா ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பேட்ஸ்மென்ஸ்க்கு ரொம்ப 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 ஃபேவராக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாட் ட்ராக்கும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப 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 ஷார்ட்டர் பவுண்ட்ரிஸ் அதாவது ஒரு திக்கி ஷெட்ஜ் எடுத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் போகிறதுக்குன்ன ஒரு வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 80-85% வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மென் சைடில் தான் வரும். ஸோ கண்டிப்பாக இங்கே டீப்பில் கேட்ச் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சார்ஜ் ஆகல ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சதவீதம் தான் கிட்டத்தட்ட எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு 10-15% அப்படி இருக்கும்னு நான் சொல்லுவேன். மற்றபடி அந்த 80-85% சாதகமாக யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு தான். பட் நான் ஏன் வந்து இங்கே நியூட்ரல்னு நான் குறிப்பிட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடைசி மேட்ச் பார்த்துருந்தீங்கனா தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோயஸ்ட் நேச்சராக பிஹேவ் பண்ணிச்சு பேட்ஸ்மென்ஸ் எந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும் சீமர்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே நல்லா போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் இருக்கும். பட் அந்த டேர்னையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மென்ஸ் திக்கி ஷேடு எஜ்ஜி எடுக்கக்குள்ள அவுட் ஆகிற அதாவது அவுட் கூட ஆக மாட்டாங்க. ஆகிறதுக்கும் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்காது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதை விட இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கடினமாக இருக்குது பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே ஸ்லோவாக போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு விஷயம் வந்து தடங்களாகவே இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு. ஸோ எந்த இடத்துல வந்து பாலை வந்து மீட் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் சின்ன கிரௌண்டாக இருந்தாலும் மேபி ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அந்த குழப்பமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு தடுமாற்றத்தையும் கொண்டு வரத்துக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பெரிய ரீசன் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் தான். கண்டிப்பாக அந்த பஞ்சாப் மேட்ச் எஸ்ஆர்எச் மேட்சை பார்த்துருந்தீங்களா தெரிஞ்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பஞ்சாப் ஒரு 126 இந்த ஷார்ட் பவுண்ட்ரிஸில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்கும் அந்த ட்ராக் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதில் இன்னொரு விஷயம் வேறு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைக்கு நைட் டைமில் நடந்த மேட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மேட்ச்ன்றதுனால இன்னுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ரை அவுட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னுமே கூட பேட்ஸ்மென்ஸ் கொஞ்சம் வந்து கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பேட்ஸ்மென்ஸ் மறுபடியும் வந்து இதே லோ ஸ்கோரிங் தான் வரும் நான் வந்து சொல்ல வரல. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த அளவுக்கு பேட்ஸ்மென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மெனுக்கு சாதகமாக இருந்ததோ இப்போ அது வந்து ஈக்குவலாக ஆயிடுச்சு அப்படின்றதான் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். பிச் ரிப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ஸ்மேனுக்கு மட்டும் சாதகமாக இருக்கும்னு குறிப்பிடாமல் நியூட்ரலாக இருக்கும்னு குறிப்பிட்டதுக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். ஸோ வெதர் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா ஸோ கண்டிப்பாக மழை. ஸோ அதுக்கப்புறம் போக வந்து பார்த்தீங்கன்னா டியூ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக நடக்கும். அடுத்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் நவுன் பார்ப்போம். சுப்மன் கில், வெங்கடேஷ் ஐயர், ராகுல் திரிபாதி, நிதிஷ் ராணா, ஆயின் மார்கன், ஷகிப் ஹசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரே ரசில், தினேஷ் கார்த்திக், சுனில் நரேன், லாக்கி ஃபெர்குசன், பிரசித் கிருஷ்ணா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு சேஞ்ச் இருக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆந்திரே ரசில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி மேட்ச் பார்க்கலே தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆனார். ஸோ மோர் ஓவர் இந்த மேட்ச் அவர் இருக்க மாட்டார் அப்படின்றது தான் ரிப்போர்ட்ஸில் இருக்குது. எனக்கு தெஞ்சு மோர் ஓவர் எனக்கும் தெரிஞ்சு இருக்க மாட்டார், என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் ஸ்டில் ஆயின் மார்கனை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த அளவுக்கு வந்து ஆந்திர அரசு மேலே நம்பிக்கை வச்சு உள்ள கொண்டு வருவார்ன்றது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி இவருக்கு இன்ஜுரி இருக்கக்குள்ளே கேகேஆர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிளேயிங் லெவலில் விளையாட வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச்க்கு எதிர்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஸ்டில் ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. ஸோ மேபி அதே ரிப்பீட் பண்ணுறதுல எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் இல்லை. பொதுவாகவே பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகிட்டாங்கன்னா வெளியே உட்கார வைப்பாங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரே ரசில் பொறுத்த வரைக்கும் அவங்க டீமுக்கு ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயர். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஷார்ஜா சின்ன கிரவுண்டு. ஸோ இதில் அவரோட இது எந்த அளவுக்கு இருக்கும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிங் மட்டும் இல்லை, இந்த கிரவுண்டில் அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கு. ஸோ அவரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டாங்க போன சீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ஜாவில். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஆஃப் குட் லென்த் 140+
போறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இருந்தது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மேந்திர ரசல் உள்ளே இருப்பாளன்ற, பட் ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் ஓவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் விளையாட மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷஹீப் ஹசன். ஏன் பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஷஹீப் ஹசனை பொறுத்த வரைக்கும் எஸ் ஒரு பேட்ஸ்மேனாக அவர் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவார்னு தெரியும், பட் வித் த பால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வந்து இந்த ட்ராக் ஸ்லோயிஷாக இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அவரோட போலிங் ஸ்டைலுக்கு ஒரு ஸ்பின்னராக இருக்கிறதுனால இன்னுமே கூட எஃபெக்டிவாக இருக்கிறதுக்குன ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆரோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். பிரித்வி ஷா, ஷிகர் தவன், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், சிம்ரன் ஹெட்மயர், லலித் யாதவ், அக்சர் பட்டேல், ரவி அஸ்வின், ஆண்ட்ரூஸ் நார்க்கியா, ககிசோ ரபாடா, ஆவேஷ் கான். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் ஓவர் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பட் சேஞ்சஸ்ன்னு வந்து பார்த்தோம்னா மேபி பிருத்வி ஷா பதிலாக ஒரு ஃபாரின் பிளேயரை வந்து கொண்டு வரது கூட வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபாரினர்ஸ் தான் ஆடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஃபாரினர்ஸ் மேபி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட அவங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பட் பிருத்வி ஷாவை எடுப்பாங்களா அதனாலன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா பிருத்வி ஷா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஃபேஸில் செம்மையாக ஆடிந்தார், செகண்ட் ஃபேஸில் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசன் ஸ்டார்ட் கிடச்சிது, பட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் யூட்டிலைஸ் பண்ண. ஸோ ரெண்டாவது மேட்ச் இனிஷியலாக வெளியேறிட்டார், பட் ஃபஸ்ட் மேட்ச்சில் ஓரளவுக்கு ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரு. ஸோ உடனே வந்து ஒரு பிளேயரை வெளியெடுத்து வைக்கிறது கண்டிப்பாக எந்த மேனேஜ்மெண்ட்டும் செய்ய மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். எனக்கு தெரிஞ்சு மோர் ஓவர் சேம் பிளேயரோட போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ச் பற்றி பார்த்துருவோம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் 14 வாட்டியும், டிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 13 வாட்டியும் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கிரௌண்டோட ஸ்டாட்ச் பற்றி பார்த்துருவோம். ஆவரேஜ் ஃபஸ்ட் இனிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 171. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஷிகர் தவன், ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில், ராகுல் திரிபாதி, ஆந்திரே ரசல். ஸோ இங்கே வந்து ஆந்திரே ரசல் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருப்பாரா இல்லைன்றதை நம்ம டாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ எதுக்கும் இருக்கட்டுமே தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ண, மற்றபடி எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு சில பேர் நான் சொல்கிறத சரியாக கேட்காம அங்கங்கே ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டே கூட மேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து இங்கே அதை மென்ஷனும் பண்ணியிருக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெண்டு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக ரிஷப் பண்ட், ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இன்னொரு விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அவர் நீங்கள் ஏன் எடுக்கக்கூடாதுன்றதுக்கு என்னால் ரீசன் கண்டிப்பாக சொல்ல முடியும். எப்பயும் சொல்கிறதா ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பின்னாடி வராரு, கிட்டத்தட்ட நம்பர் 7. ஸோ அந்தமாரி இறங்குறதுனால மேபி அவருக்கு எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தெரில. பட் ஸ்டில் இங்கே ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். இந்த மேட்ச் மேபி ஆந்திரே ரசல் விளையாடல அப்படின்ற பட்சத்தில் தினேஷ் கார்த்திக் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் மேலே வரத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு கண்டிப்பாகவே இருக்கும். பட் அவரோட டச்சை பற்றி நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். அவர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான டச்சர் தான் இருக்காரு. நான் வந்து சொல்கிறது அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். மற்றபடி எதுவுமே இல்லை. இங்கே வந்து ஆந்திரே ரசல் ஆடுறத ஆடாத பொறுத்த இது வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தினேஷ் கார்த்திகை உங்களோட டீமில் நீங்கள் எடுக்கலாமா வேணாமான்றது டிசைட் ஆகும். பட் ஸ்டில் நீங்கள் தினேஷ் கார்த்திகை தான் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன சொல்லுவேன் கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஆந்திரே ரசல் இல்லாமல் ஷகீப் ஹசன் உள்ளே வந்துட்டார்னா என்ன கேட்டிங்கன்னா ஷகீப் ஹசன் போகிறது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ஒப்பீனியன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணுறத ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் சொல்லுவேன். அதுக்கு ரீசன் நான் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் கிடையாது, ஃபார்ம் கன்சர்னோ. ஸோ மற்றபடி எதுவுமே கிடையாது, அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் நான் வந்து ரீசனாக சொல்கிறேன். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஷிகர் தவன், ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ராகுல் திரிபாதி. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா சுனில் நாராயண், அக்சர் பட்டேல். அடுத்து போலர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ரபாடா, லாக்கி ஃபெர்கூசன், ஆண்ட்ரூஸ் நார்க்கியா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாகவும் ராகுல் திரிபாதியை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக கொடுத்ததுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டச்சில் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட மாட்டேங்கிறாரு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்குன்னா ப்ரோ தவானை விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டீமில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு போயிருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டீமை எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மை கன்சர்ன் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அட் த சேம் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை கன்சர்ன் பண்ணி தான் எடுத்திருக்கேன். மற்றபடி இல்லை. அப்படி இருக்கக்கூட எஸ் அஃப்கோர்ஸ் ஷிகர் தவான் ஓரளவுக்கு டீசன்ட் ஃபார்மில் தான் இருக்காரு. பட் அவரை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்கான ரன்ஸ் அடிக்கிறார் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ அதனால் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேப்டன் சாய்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியனை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் சூஸ் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி. சப்போஸ் இங்கே ஆந்திரே ரசல் இருந்திருந்தார் அப்படின்ற பட்சத்தில் நான் கண்டிப்பாக கேப்டன் சாய்ஸ் ஆந்திரே ரசல் போயிட்டு வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொடுத்துருப்பேன். அவர் இல்லைன்ற பட்சத்தில் தான் நான் இந்த கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் என்னோட டீம் 1க்கு போயிருக்கிறேன். அதேமாதிரி வைஸ் கேப்டன் எஸ் அஃப்கோர்ஸ் ராகுல் திரிபாதி. ஸோ மேட்ச் டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்னிங்ஸ் ஆறாரு, ஒரு அண்டர் ரேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிகிறாரு. இப்போ மட்டும் இல்லை, அவர் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அபோ த ஆர்டர்
ஓவரில் இறக்குறதுமே அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ போன மேட்ச் ஒரு நல்ல நாக்கு வந்து ஆடிந்தார். ஸோ நல்ல டச்சில் இருக்கக்குள்ள, ஸோ இந்த மாதிரி கிரௌண்டில் அதுவும் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே தான் ஆகணும். ஸோ ஏன்னா கொஞ்சம் வந்து டர்னிங் ட்ராக் ஸ்லோயிஸ்ட் ட்ராக்ன்றதுனால தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இல்லாத மாதிரி இருக்கிற பிளேயர்ஸை விட, ஸோ இவங்க வந்து கெயின் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதிகம் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் பேட்ஸ்மேன், ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ராகுல் திரிபாதி காம்பினேஷன் போனதுக்கு உண்டான ஒரு ரீசன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதுவுமே இல்லை. எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரசில் நான் வந்து எடுக்கல, அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல. சப்போஸ் ரசில் ஆர் ஷகிப் ஹசன் இவங்க ரெண்டு பேரில் யாராவது இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருண் சக்கரவர்த்தி பதில் மேபி ஆட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து கொஞ்சம் யோசிப்பேன், ஏன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து அவருக்கும் ஏற்ற ட்ராக் தான். பட் வந்து ஷகிப் ஹசனை பொறுத்த வரைக்கும் வித் த பேட் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், மேபி நான் வந்து போனேன்னா வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக கூட ஷகிப் ஹசனுக்கு போகிறதுக்குன ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வந்து போட்ட பிறகு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலகிராமில் நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட்டாக நான் வந்து கொடுப்பேன். சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நேற்றுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டெலகிராம் அப்டேட் கொடுக்க முடியல, நான் வந்து பர்சனல் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுனால என்னால் வந்து பெருசாக வந்து அதில் கொடுக்க முடியல. எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா டீம் சேஞ்ச் பண்ணாமல் தான் போட்டேன். பட் ஸ்டில் நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவிலே இருந்திருக்கும். நான் சொன்ன நியூஸஸ் ஸோ வார்னரை ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நான் இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் ஒன். அடுத்து டீம் டூ பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ரிஷப் பண்ட். அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா ஷிகர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர், ராகுல் திரிபாதி, பிருத்விஷா, சுப்மன் கில். அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா சுனில் நாராயண், அக்சர் பட்டேல். அடுத்த போலர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா ரபாடா, லாக்கி ஃபெர்கூசன், ஆண்ட்ரச் நார்கியா. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுப்மன் கில்ல கேப்டனாகவும் ஷிகர் தவானை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஓரளவுக்கு சேஃபாக மூவ் பண்ணிட்டு அட் த சேம் டைம் நான் வந்து சுப்மன் கில், பிருத்விஷா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்கேன். இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பட் அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவற விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ் நான் வந்து பிருத்விஷா ஆர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் போகலாம் தான் இருந்தேன். அதில் நான் ஏன் சுப்மன் கில் சூஸ் பண்ணேன்னா வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷிகர் தவானுக்கு போகிறதா முடிவு பண்ணேன். ஸோ அதனால தான் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுப்மன் கிலுக்கு சூஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் மேபி இந்த டீமுக்கு நீங்கள் இப்படி கூட போகலாம், சுப்மன் கில கேப்டனாகவும் பிருத்விஷா வைஸ் கேப்டனாகவும் போகலாம், அப்படி இல்லைன்னா பிருத்விஷா கேப்டனாகவும் சுப்மன் கில கூட வைஸ் கேப்டனாகவும் போகலாம். பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டீமில் கொஞ்சம் ஒரு ஸ்லைட் ரிஸ்க் இருக்குதுன்றதுனால நான் அதனால் வைஸ் கேப்டன் சாய்ஸை கொஞ்சம் சேஃபராக வைக்கணுன்றதுனால கேப்டன் சாய்ஸ் கொஞ்சம் நான் வந்து ரிஸ்க் எடுத்துக்கிட்டேன். ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ சுப்மன் கில பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரிஸ்கி சாய்ஸ்னு சொல்லக்கூடாது அவரோட டேலண்ட்டுக்கு. பட் ஸ்டில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தவறிடுறாரு. ஸோ மேபி ஒரு 15-20 ரன்ஸ் தவறாத ஷாட்ஸ் ஆடி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுறாரு. பட் ஸ்டில் ஒரு நல்ல கேப்பபிள் பேட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு அண்டர் ரேட்டடாக இருப்பார். நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஸோ இந்த காம்போவில் போகிறது மேபி ஒரு பெட்டராக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்கணும் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக பிருத்விஷாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து வைஸ் கேப்டனாக நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி பெரிய அளவில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ணல. நான் வந்து மறுபடியும் சொல்கிறது ஆந்திரா ரசில் இருப்பாரா இல்லையான்னு தெரியல, அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல. ஸோ இது வந்து கடைசி டைமில் நான் வந்து மாற்றுவேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மேபி நான் வந்து டெலகிராமில் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னோட டீம் டூ. உங்களுக்கு இந்த ரெண்டு டீமும் ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம். நான் சொன்ன நியூஸ் அண்ட் ரிப்ளேஸ் ரைடர்ஸ் வச்சு நீங்களே ஓனா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சுந்தர அடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பார்க்குற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல் இன்ட்ரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.